வணக்கம் நண்பா, நாம் இன்றைக்கி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக வேதியியலில் இருந்து வகுப்பு 4 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீர் மற்றும் எரிபொருள் அப்படிங்கிற ரெண்டு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த நோட்ஸ் வேணும் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாவில் மென்ஷன் பண்ணிடுங்க. எனக்கு ஜிகே நோட்ஸ் வேணும், ஜிகே நோட்ஸ் வேணும்னு சொல்லி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த நான் PDF அப்லோட் பண்ணிடுவோம். வேணுங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா நீர். ஓகேவா? ஸோ நீர்னா என்ன, அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் ரொம்ப உள்ளே போகாமல் மேலோட்டமாக பார்த்துடலாம். முதல்ல பாருங்கள், பூமியில் உள்ள மொத்த நீரின் அளவில் தூய நீரின் அவ்வளோ அளவு. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா பூமியில் கிட்டத்தட்ட 97% பார்த்தீங்கன்னா நீர் தான் காணப்படும். மேலும் நீர் காணப்படும், கடல் நீர் காணப்படும். ஓகேவா? ஸோ அதில் இந்த 3% தான் பார்த்தீங்கன்னா தூய நீர், அதாவது குடிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது. இந்த 3% இருக்கக்கூடிய. ஓகேவா? ஸோ இது 2022 PC கேட்டிருக்காங்க, ஆனால் இப்படி கேட்கல. இந்த தூய நீர்லையுமே சில வகைகள் உண்டு. நிலத்தடி நீர், அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுகள் ஏரிகளில், அடுத்து பனிக்கட்டியாக இருக்கும், அதுபடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து நாளொன்றுக்கு எவ்வளவு நீர் குடிக்க வேண்டும். ஸோ சுமாராக பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக 2 லிட்டர் நீர் அருந்த வேண்டும் ஒரு மனிதன். சாதாரண மனிதன் ஒரு 2 லிட்டர் முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் குடித்தால் நல்லது, அவனுடைய உடல்நிலை வந்து சீராக இருக்கும். ஓகேவா? சர்வ கரைப்பான் எனப்படுவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் தான். ஓகேவா? ஸோ அந்த உலகத்தில் உள்ள பாதி பொருள்களை நீருங்கிறது கரைகிறது, சாரி நீரில் கரைஞ்சிரும். ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா இந்த நீர் வந்து சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நீர் என்பது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனிமங்களால் ஆனது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லவாய்சியர், வேதியியலின் தந்தையான இந்த லவாய்சியர் தான் பார்த்தீங்கன்னா நீர் பார்த்திங்கன்னா நீரில் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருப்பார். யார்? லவாய்சியர். அடுத்து கடல் நீரை குடிநீராக எந்த முறையில் மாற்றலாம்? ஸோ நீங்கள் விளிஞ்சம், இந்த விளிஞ்சம்ங்கிறவங்க, சாரி விளிஞ்சம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த எதிர் சவ்வோடு பரவல் முறை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தான் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு நீரை வந்து நம்முடைய குடிக்கிற பயன்பட வகையில் நீராக மாற்றி வழங்கப்படுகிறது. ஓகேவா? என்னது எதிர் சவ்வீடு பரவல் முறை. அடுத்து வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி எது? அனிதாய்டு பாராமானி. நீங்கள் பாராமானின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பாராமானி தான் பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. அடுத்து 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் எது? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீருக்கு அடுத்தாக்கில் இந்த கண்ணாடி தான் பார்த்தீங்கன்னா 100% மறுசுழற்சி செய்யலாம். ஸோ பீங்கம் பாட்டில், சாரி கண்ணாடி பாட்டில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் நீங்கள் மறுபடியும் 100% மறுசுழற்சி செஞ்சு அது மறுபடியும் ஒரு பாட்டிலாகவோ அல்லது ஒரு வேறொரு பொருளாக நீங்கள் மாற்றிக்கிடலாம். ஓகேவா? அப்போ 100% மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள் என்னது? கண்ணாடி. அடுத்து அணுக்களை எந்த அளவில் அழைக்கிறோம்? நானோமீட்டர். அந்த நானோமீட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா 10^-9 இதுதான் பார்த்தீங்கன்னா நானோமீட்டருடைய அந்த அலகு. ஓகேவா? அப்போ அணுக்களை எந்த அளவில் அளக்கிறோம்? நானோமீட்டர். அடுத்து உலகில் நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தும் நாடு பார்த்திங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா அதிக போர்வெல்ஸ், அதாவது நம்ம ஆழ்துளை கிணறு சொல்லுவோம்ல, அதுதான் பார்த்திங்கன்னா அதிக அளவில் போரிடப்பட்டு நமக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். இப்போ உலகளவில் நிலத்தடி நீர் வந்து அதிக அளவில் இந்தியா தான் பயன்படுத்தும். ஓகேவா? அடுத்து உலகில் உள்ள நீரில் 8% இந்தியாவில் உள்ளது? ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 100%, அதில் பார்த்திங்கன்னா அந்த 4% நீர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் காணப்படுகிறது. அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள். நீருங்கிற டாப்பிக்கில் முடிஞ்சு போச்சு, அடுத்து எரிபொருள் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாமா? வாங்க. அதில் திரவ எரிபொருள் எவ்வளோன்னு கேட்பாங்க. திரவ எரிபொருள் தெரிஞ்சுதான், மண்ணெண்ணெய், பெட்ரோல், எத்தில், ஆல்கஹால், டீசல் போலமே என்னது திரவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வாயு எரிபொருட்கள் எவை? அது பார்த்திங்கன்னா சாண எரிவாயு, இயற்கை எரிவாயு, LPG, நிலக்கரி எரிவாயு, மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாயு எரிபொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து எரிதல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4 வகையுமே எரிமா? எப்படிலாம் பாருங்கள், தன்னிச்சையாக எரிதல், வேகமாக எரிதல், மெதுவாக எரிதல், முற்றுப்பரா எரிதல், அப்படி சொல்லி 4 வகையாக பிரிக்கிறாங்க. இதை இந்த எரிதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை 4 பிரிக்காங்க. அடுத்து தீயை அணைக்க பயன்படுபவை எவை? ஸோ தீ அணைக்க பார்த்திங்கன்னா 3 வகையாக பயன்படுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மின் கசினால் ஏற்படக்கூடிய தீ, அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பொருளினால் ஏற்படக்கூடிய தீ, அடுத்து மின் சாதனங்களில் ஏற்படக்கூடிய தீ. இந்த 3 வகையான பிரிக்காங்க. அதில் எண்ணெயினால் ஏற்பட்டு ஆயில், மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோல் இந்த மாதிரில, சாரி அந்த எண்ணெயில் அந்த இந்த மாதிரி எரி பற்றக்கூடிய எண்ணெய்கள் வந்து கச்சா எண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எண்ணெய்கள் தீ பிடிச்சிச்சு அப்படின்னா நுரைப்பான், போம் மைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த எரிபொருளை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து நீர் அணைக்கணும். ஸோ எண்ணெயினால் தீ வந்து பார்த்திங்கன்னா எரிது அப்படிங்கிறது, அந்த இடத்துல நீங்கள் வந்து தண்ணீரை கொண்டு அணைச்சிங்கன்னா தண்ணியோட அடர்த்தியை விட எண்ணெயோட அடர்த்தி குறைவு, அதனால் தண்ணியில் வந்து எண்ணெய் மிதக்கக்கூடியது, அதனால் எனது அதிக இடத்துக்கு நீர் அந்த எண்ணெய் துகள்கள் வந்து பரவே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் எனது நுரைப்பானை கொண்டு தான் நீங்கள் அணைக்கணும். அடுத்து மின் சாதனங்களில் ஏற்படும் தீ, அதை பார்த்தீங்கன்னா திட CO2 கார்பன் டெட்ரோக்ளோரைடு அப்படிங்கிற வேதிப்பொருளை பயன்படுத்தி தான் இந்த தீயை வந்து நீங்கள் அணைக்கணும். ஓகேவா?
அடுத்து மின் கசிவினால் ஏற்படும் தீ, இதை பார்த்தீங்கன்னா CO2 கார்பன் டெட்ரோகுளோரைட் அப்படிங்கிற பொருளை வச்சு நீங்கள் வந்து அந்த மின் கசிவினால் ஏற்படக்கூடிய தீயை வந்து அணைக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஒரு சில இடத்துக்கு போனீங்கன்னா அதில் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த ஃபயர் எக்ஸ்டிகூஷன் சொல்லி வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பவுடரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அல்லது எனது லிக்விடும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து எண்ணெய் பொருளினால் ஏற்படும் தீயை நுரை கொண்டு அணைக்கக்கூடாது ஏன், நான் சொன்னாலே அதுதான், அந்த எண்ணெய் நீரை விட லேசானது, எனவே எண்ணெய் தண்ணீரில் மிதந்து மேலும் தீயை பரவும், நான் சொன்னாலே அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து மெழுகு பருத்தி எரியும் போது மஞ்சள் நிறமாக தெரிவது ஏன், எரியாத கார்பன் துகள்கள். ஸோ அந்த எரியக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா கார்பன் துகள் அப்படிங்கிறது எரியாது, அதனால தான் எனது அந்த மெழுகு பருத்தி எரியும் போது மஞ்சள் நிற ஒளி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. இயற்கை எரிவாயு எதனால் ஆனது, இயற்கை எரிவாயில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வாயு என்னென்னு பார்த்திங்கன்னா மீத்தேன், முதன்மையான வாயு என்னது மீத்தேன், அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சளவு ஈத்தேனும் அந்த இயற்கை எரிவாயில் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா இயற்கை எரிவாயுவில் அதிகமாக காணப்படும் வாயு பார்த்திங்கன்னா மீத்தேன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, அடுத்து திரவ பெட்ரோலிய வாயு எல்பிஜி என்பதன் கலவை என்ன, ஸோ புரோப்பேன் ப்ளஸ் பியூட்டேன், அந்த புரோப்பேனோட அளவு பார்த்திங்கன்னா 15%, பீட்டோனோட அளவு பார்த்திங்கன்னா 85%. நம்ம இதில் முன்னாடி வகுப்புலே பார்த்துருப்போம், நான் சொல்லியிருப்பேன் புரோப்பேன் மற்றும் பீட்டோன்னு சொல்லி ரெண்டு கலப்பு வேதிப்பொருட்கள் கலந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்பிஜிங்கிறது வழங்கப்படுகிறது. அதுக்கு இந்த ரெண்டு வாயுக்குமே பார்த்திங்கன்னா மனம் கிடையாது, அதனால் என்னது மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு அந்த வாயு வந்து இதில் சேர்க்கப்படும், அதனால் நமக்கு என்னது அந்த கேஸ் லீக் ஆனால் அந்த ஸ்மெல் வருது. ஓகேவா, எரிவாயு கசிவை கண்டறிய பயன்படும் வாயு இது, நான் சொன்னேன் எத்தில் மெர்காப்டன் வாயு, நான் அதில் மெர்காப்டன் மட்டும் சொல்லியிருப்பேன், இதில் வந்து முழுமையாக கொடுத்து என்னது எத்தில் மெர்காப்டன் வாயு. ஓகேவா, எத்தில் மெர்காப்டன் வாயு. அடுத்து கோபர் வாயு அல்லது சாண எரிவாயில் உள்ள வாயுக்கள் எவை, நம்ம சாண எரிவாயுனா முன்னாடிலாம் அந்த கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு குழி தோண்டி, அதில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் மூலமாக சுட்டி மார்க் அமைச்சு அந்த சாணியை வந்து கரைச்சி அதில் ஊற்றி அதிலேருந்து மீத்தனை எடுத்து நமக்கு வீட்டுக்கு வந்து இலவசமாக எரிபொருள் வந்து வழங்கினாங்க. ஸோ அந்த திட்டம் கொஞ்ச நாளாக நம்ம தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்தது, இப்போ இல்லை. ஓகேவா, ஸோ அதில் அந்த பயன்படுற வாய் என்னென்னா மீத்தனும் ஈத்தனும் பயன்படும். ஓகேவா, இந்த ரெண்டு வாயு தான் என்னது அந்த சாண எரிவாயில் காணப்படக்கூடிய அந்த பகுதி பொருட்கள். அடுத்து அறையில் உறங்குபவர்களை உயிரிழக்க செய்யும் நச்சுத்தன்மை கொண்ட வாயு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு தான். ஸோ நம்ம வண்டி புகை இருக்கு இல்லையா, அந்த வண்டி புகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து கொஞ்சம் வெளிவரும், அதனால தான் அந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படைக்கிறது. அடுத்து குளிர்சாதன பெட்டியில் இருந்து வெளியேறும் வாயு எது பார்த்திங்கன்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் பார்த்திங்கன்னா ஓசோன் படலம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை உள்ளதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அந்த வாயு இந்த வாயுங்கிறது வந்து காரணமாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ அது அதனால் அதிக நேரம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜை வந்து திறந்து மூடுறதை தவிர்க்க சொல்லுவாங்க. அடுத்து எந்த நிலக்கரியில் சல்ஃபர் அதிகமாக இருக்கும், சதுப்பு நிலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய நிலக்கரியில் பார்த்திங்கன்னா சல்ஃபருங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா, அடுத்து இந்தியாவில் நிலக்கரி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, 1774 இந்தியாவில் முதன் முதலாக நிலக்கரி இருப்பது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுலேருந்து என்னது நிலக்கரியை தோண்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. ஓகே, எப்போ 1774. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எந்த இடம் பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை வகுக்கும், முதல் இடம் பார்த்தீங்கன்னா சீனாவும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் வகுக்கும், மூன்றாவது இடமானது இந்த நம்ம இந்தியாவாக்கும். அதிகமான நிலக்கரி உடைய நாடுகளை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சீனா சொன்னா இல்லையா, ஸோ அமெரிக்காவும் சீனா பார்த்தீங்கன்னா அதிகமாக நிலக்கரி இருக்கும், நம்ம வந்து மூணாவது இடம் பிடிப்போம். அடுத்து நிலக்கரி வகைகள், நிலக்கரி வகை பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும். ஸோ அதில் இந்த அதோடைய அது அதில் உள்ள கார்பன் அளவை கொண்டு பிரிச்சிருப்பாங்க, லிக்னைட் பிட்டுமன் ஆந்திரசைட் சொல்லி பிரிச்சிருப்பாங்க, இன்னொன்றுமே இருக்குது அந்த வந்து இந்த நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பழுப்பு நிலக்கரி பார்த்திங்கன்னா லிக்னைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பழுப்பு நிலக்கரி, நம்மளுடைய நெய்வேலி எடுப்பாங்க இல்லையா அது வந்து பழுப்பு நிலக்கரி, அதில் பார்த்திங்கன்னா கார்பன் அளவு 25-35% வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அடுத்து பிட்டுமனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பார்த்திங்கன்னா மென் நிலக்கரி தமிழில் பேர், அது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46% முதல் 86% வரைக்கும் கார்பன் அளவு இருக்கும். அடுத்து இந்த ஆந்திரசைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா கடின நிலக்கரி, இதுதான் பார்த்திங்கன்னா தூய ஒரு நிலக்கரியாக சொல்லப்படுகிறது, கார்பன் அளவு பார்த்திங்கன்னா 87% முதல் 97% வரைக்கும் இருக்கும். ஓகேவா, ஸோ இது கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து அதிக வெப்ப ஆற்றலை தரும் நிலக்கரி எது பார்த்திங்கன்னா ஆந்திரசைட் சொன்னால் இல்லையா, ஏன்னா கார்பன் அளவு அதனால் பார்த்திங்கன்னா 87% முதல் 97% வரைக்கும் இருக்கும், அதனால் எனது அதிக கார்பனை கொண்டிருக்கும், அதனால் எனது இந்த வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் என்னது ஆந்திரசைட்டில். அடுத்து நிலக்கரி தார் எதற்கு பயன்படுகிறது, நெகிழி பிளாஸ்டிக் தயாரிக்க பார்த்திங்கன்னா நிலக்கரி தார், நிலக்கரி தார்னா ஒன்று இல்லை, நிலக்கரியிலேருந்து பிரித்தெடுக்கப்பட பகுதி பொருட்கள் தான். ஓகேவா, ஸோ அது பார்த்திங்கன்னா நெகிழி தயாரிக்க. அடுத்து பெயிண்ட், அடுத்து பார்த்திங்கன்னா நாப்தலின், நம்ம வந்து நாப்தலின்னு சொல்லுவோம் இல்லையா அது, அடுத்து பார்த்திங்கன்னா வெடிப்பொருள் தயாரிக்க, இந்த மூன்றுக்கு என்னது இந்த நிலக்கரி தாருங்கிறது பயன்படுகிறது. நாப்தலினா ஒன்று இல்லை, நம்ம வந்து அந்தூருன்னு சொல்லுவோம், இந்த பள்ளி கரம்பூச்சி விரட்டுறது நம்ம யூஸ் பண்ணல, ஒயிட்டாக ஒரு உருண்டை இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க நாப்தலின்னு சொல்லி விட்டுருவாங்க. அடுத்து நிலக்கரியின் பகுதி பொருட்களான அமோனியா திரவம் எதற்கு பயன்படுகிறது, உரங்கள் தயாரிக்க,
ஸோ நிலக்கரியிலேருந்து பிரித்தக்கூடிய இந்த அமோனியாங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமாக விவசாயத்திற்கு உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து பெட்ரோலியம் எவ்வாறு உருவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் உள்ள இறந்த தாவரங்கள் விலங்குகள் புதையுண்டு அழுத்தம் வெப்பம் காரணமாக பெட்ரோல் உருவாகிறது. நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதிக அழுத்தத்துக்கு உட்படும் போது இந்த பெட்ரோலியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடும். பெட்ரோல் முதன் முதலில் எங்கு எடுக்கப்பட்டது? அமெரிக்காவில் பென்சில்வேனியா பகுதியில் 1859 கிணறு தோண்டி பெட்ரோல் கிணறு மூலம் எடுக்கப்பட்டிருப்பாங்க. இங்கே முத முதல்ல பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான் பெட்ரோலேருந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்து ஏற்றுமதி செய்து ஆனால் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக 1859 அமெரிக்காவில் பென்சில்வேனியா பகுதியில் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல பெட்ரோல் இருக்கிறத கண்டுபிடிச்சி அப்பவுமே எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் எப்போது பெட்ரோல் கண்டறியப்பட்டது? 1867 அசாம் மக்கும் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த அசாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1867 கண்டுபிடிச்சிட்டாங்க. 1889 டிக்பாய் அப்படிங்கிற அந்த எண்ணெய் வயர் வந்து அசாமில் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? டிக்பாய் எண்ணெய் வயல். ஓகேவா? அப்போ இந்தியாவில் முதல் முதல் அமைக்கப்பட்ட எண்ணெய் வயல் என்னது? டிக்பாய் எண்ணெய் வயல். எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? 1867 பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டில் பெட்ரோல் எங்கே கிடைக்கும் பார்த்திங்கன்னா, காவேரி ஆற்றுப்படுகையில் கிடைக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ காவேரி டெல்டா பகுதினு சொல்லுவாங்க, அந்த பகுதிகளில் பெட்ரோலிய படிவுகள் கொஞ்சம் கொஞ்சம் காணப்படுதுன்னு சொல்லி இந்த ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பூமிக்கு அடியில் இருந்து பெட்ரோல் எந்த பொருளாக கிடைக்கிறது? நீங்கள் பூமியிலேருந்து எடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பெட்ரோல் எடுக்க முடியாது, கசடு பொருட்களாக தான் நீங்கள் எடுக்கணும். அதாவது கச்சை எண்ணெய்னு சொல்லுவாங்களே அப்படி தான் எடுக்கணும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இந்த மாதிரி பகுதி பொருட்களை பிரித்து எடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து கசடு எண்ணெயில் உள்ள பகுதி பொருட்கள் எவை? அந்த மாதிரி கச்சா எண்ணெயில் உள்ள பொருட்கள் பெட்ரோலை வாயு, அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அடுத்து பார்த்தீங்கன்னா டீசல், உயவு எண்ணெய், பாராபீன் மெழுகு, மண்ணெண்ணெய். உயவு எண்ணெய்னா ஒன்றும் இல்லை, கிரீஸ். ஓகேவா? அதுக்கடுத்து பாராபீன் மெழுகு, மண்ணெண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் புறமே எழுத அந்த கசடு எண்ணெயில் தான் எடுப்பாங்க. ஓகேவா? கச்சா எண்ணெயிலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அடுத்து கசடு எண்ணெயிலிருந்து பெட்ரோல் எந்த முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது? பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில் மூலமாக இந்த பெட்ரோலுங்கிறது பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயிலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்படி பிரித்தெடுக்கப்பட்டு நம்ம வாகனங்கள் அந்த பெட்ரோல் பங்கு மூலம் செலுத்தப்படுகிறது. ஓகேவா? அப்போ கேட்பாங்க, இதன் மூலம் எந்த முறையில்? பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில். கசடு எண்ணெயின் பகுதி பொருட்கள் பயன் என்னென்ன? ஓகேவா? ஸோ இந்த பெட்ரோலிய வாயு, எல்பிஜி நம்ம வீட்டுக்கு சிலிண்டரை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வீடு எரிபொருள் பயன்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருள். அடுத்து டீசல், அதுமே பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்களான அந்த பஸ்ஸு இந்த மாதிரி லாரி இதுக்கெலாம் இந்த டீசலுங்கிறது பயன்படுகிறது. அடுத்து மண்ணெண்ணெய், ஸோ நம்ம அடுப்பு வீட்டில் ஸ்டவ் அடுப்புன்னு சொல்லுவோம், அதில் யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெட் விமானங்கள் முக்கியமாக இந்த மண்ணெண்ணெய்ங்கிறது எரிபொருளாக பயன்படுகிறது. அடுத்து எரிபொருள் எண்ணெய் பார்த்திங்கன்னா கப்பல்லையும் மின்நிலைய எரிபொருளாகவும் இந்த எரிபொருள் எண்ணெய் பயன்படுகிறது. அடுத்து உயவு எண்ணெய் பார்த்திங்கன்னா கிரீஸ், கிரீஸ் எது பயன்படுகிறது? உயவு பொருளாக, அதாவது உராக ஏற்படுகிறதாக உயவு பொருளாக அந்த கிரீஸுங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாராபின் மெழுகு, மெழுகு வாசலின் தயாரிக்க. ஓகேவா? வாசலின்னா ஒன்றும் இல்லை, வாசர்னு சொல்லுவோம், நம்ம மெழுகு வாசர்னு சொல்லுவோம், அது தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து பிட்டுமென், அது பார்த்திங்கன்னா பெயிண்ட் தயாரிக்க சாலை போட்டு பயன்படுத்த தார் தான் சொல்லுறாங்க ஒன்றும் இல்லையா. ஸோ தாரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு போடாகவும் பெயிண்டுக்காகவும் இந்த தாருங்கிறது பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்து வியாபார ரீதியாக பெட்ரோலின் பெயர் என்ன? கருப்பு தங்கம். ஓகேவா? ஸோ அதிக அளவில் விற்கக்கூடியதெல்லாம் கருப்பு தங்கம் என்று பெட்ரோல் அழைக்கிறோம். கருப்பு வைரம்ங்கிறது எதை அழைக்கிறோம்? நம்ம நிலக்கரி அழைக்கிறோம். இயற்கை வாயு எங்கே காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா, நிலக்கரி சுரங்கங்கள், பெட்ரோலிய கிணறுகளில் இந்த இயற்கை வாயுங்கிறது காணப்படும். இயற்கை வாயுவில் எவ்வளவு மீத்தேன் உள்ளது சொன்னால் அப்போ முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இயற்கை வாயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீத்தேன் ஈத்தேன் இருக்கும் பார்த்துருப்போம். அது மீத்தனுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து என்னது மீத்தேன் வாயு தான் இருக்கும். மீதற்கு 10% தான் அந்த ஈத்தேன் மற்றும் மற்ற வாயுகளும் இருக்கும். அடுத்து தமிழ்நாட்டில் இயற்கை வாயு எங்கு காணப்படுகிறது? நம்ம அப்படியே பார்த்துருப்போம், காவேரி டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா பெட்ரோலிங் எனப்படும் இந்த இயற்கை வாயுவும் கொஞ்சம் காணப்படுகிறது. பயோடீசல் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் எண்ணெய்கள் மூலம் தயாரிக்கப்படும் எரிபொருள். அதாவது தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த எரிபொருள் தான் பார்த்திங்கன்னா என்னது இந்த பயோடீசல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து சிறந்த மாற்று எரிபொருள் எது? ஹைட்ரஜன். ஸோ நீங்கள் பெட்ரோலுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா சிறந்த மாற்று எரிபொருளாக பயன்படும். வருங்காலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜனுங்கிறது ஒரு சிறந்த எரிபொருளாக இருக்கும்னு சொல்லி நம்ம இந்திய நாட்டில் பயன்பட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பசுமை ஹைட்ரஜன் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து சிறந்த முடிஞ்சதா சிறந்த அடுத்து பாருங்கள் 144 PCRA என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் பாதுகாப்பும் ஆராய்ச்சி குழுமம். ஓகேவா? இதானது PCRA என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான விரிவாக எனக்கு தெரியல, ஸோ நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வேதியியல் வகுப்பில் உப்புகளை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் எரிபொருள் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீண்ட வகுப்பு. ஸோ நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த PDF வேணும் சார் அப்படிங்கிற நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.